வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு போராட்டம் எப்படி பார்க்கிறீர்கள் ஏன் அந்த காலகட்டத்தில் பண்ணல இந்த காலகட்டத்துக்கு வராருங்கிற கேள்விகள் இருந்தாலும் கூட இப்போ கூட வந்து எடப்பாடி பத்து கோரிக்கை கொடுத்தாரு இந்த பத்து கோரிக்கையில இந்த கோரிக்கை எதுவும் இல்லையே டாக்டர் ராமதாஸ் வந்து கருணாநிதி கொடுத்த இது வந்து இன்னைக்கு அழிகிய மாம்பழம் சொன்னா ஐம்பது முப்பது இருபதுன்னு பிரிச்சது நிச்சயமா வன்னியர்களுக்கு லாபம் தான் கருணாநிதி வன்னியர்களுக்கு லாபத்தை செய்தார் இந்த அளவுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் வன்னியர்களுக்கு பெறுவதற்கும் மந்திரிகள் அஞ்சு எல்லாம் வன்னியர்களுக்கு வர்றதுக்கும் மத்திய அமைச்சர்கள் மந்திரிகள் வர்றதுக்கும் டாக்டர் தான் காரணம் இது பிறஜாதிகளுக்கு உள்ள பாதிப்புங்கிறது வந்து வேறு அம்மாவளவை சீஃப் மினிஸ்டர் ஆகலாங்கிற மாதிரி இவர் தீரம் சொன்னதும் பாமகோட கூட்டணி எல்லாம் கிடையாது 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 கிடையாதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருபது சதவீத இடஒதுக்கீடு அந்த கோரிக்கை போராட்டம் அவர் வந்து ஓட்டு அரசியலுக்காக தன்னுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா இப்படி தனக்கு லாபம் தான் அவரும் டீல் பண்ணுவாரு ராமதாஸுக்கு லாபம் வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ண மாட்டார் நாலுல பாமக கர்நாடக டீல் பண்ணதோட ஸ்டாலின் வந்து பிரமாதமா இருபத்தி நாலு சீட்டு உதவி கொண்டு இதை தான் அடிக்கடி சொல்றேன் துறைமுருகன் அவர்களே கண்ணை திறந்து பாருங்க கருத்து குரோடா இருக்காதிங்க எடப்பாடி அதை எப்படி டீல் பண்ணாருன்னு சொன்னா எடப்பாடிக்கு இப்ப வந்து பாஜக தான் முக்கியமான கட்சி பாமகோட இந்த உண்மையும் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இன்னும் பிடிப்படலை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தலைப்பு பாமகவின் அடுத்து ஒரு போராட்ட அறிவிப்பு வந்திருக்கு வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி இந்த போராட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கணும்னு சொல்றாரு திரு ராமதாஸ் அவர்கள் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து இணைய வழியாக நடந்தது அதில் பேசியிருக்காரு பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை கண்டு இளைஞர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து வீதி கிறங்கி அந்த காலங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எல்லாமே முடங்கி போன முடங்கி போன போராட்டமா இருந்தது அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தணும்னு திரு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காரு குஜராத் மாநிலத்தில் எப்படி வந்து பட்டேல் சமுதாயத்தினர் நடத்தினாங்களோ போராட்டம் குஜார் சமுதாயத்தினர் தனி இடஒதுக்கீடு கோரி எப்படி போராட்டம் நடத்தினாங்களோ அதை விட ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தேர்தல் காலத்துல திரு ராமதாஸ் அவர்கள் நடத்த கிளம்பியிருக்காருன்னு அவருக்கு எதிராக பேசக்கூடியவங்க பலர் சொல்றாங்க வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய போராட்டம் எப்படி பார்க்கிறீர்கள் பட்டேல் போராட்டம் வெற்றி பெறல குஜார் போராட்டம் வெற்றி பெறல குஜார் போராட்டம் நியாயமானதுதான் பட்டேல் அப்பர் காஸ்ட் மோடி புகழ்லையும் செல்வாக்கிலையும் வந்து நெருக்கணையா புகழ்பெடுறாருங்கிற வைத்தெறிச்சலில் பட்டேல்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பித்தாங்க ஒரு டம்மி பட்டேல் லேடியை சீஃப் மினிஸ்டராக போட்டுக்கிட்டு தன்னோட விசுவாசமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழர் அவரை பயன்படுத்தி ஆட்சி செய்கிறார குஜராத்துங்கிற அந்த எரிச்சலில் வந்த போராட்டம் தான் பட்டேல் போராட்டம் பட்டேல் போராட்டம் வந்து வெற்றி பெறலை சப்போஸ் பட்டேல் போராட்டத்தோட பின்னடைவு என்னென்னா பத்து சதவீத எக்கனாமிக் வீக்னஸ் செக்ஷனில் பட்டேலும் இருக்கிறாங்க ராஜ்புட் இருக்கிறாங்க பிராமின் இருக்கிறாங்க மராத்தாவில் ஒரு செக்ஷன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி பட்ட இது வேணால் கிடச்சிக்குமே தவிர பட்டேல் போராட்டம் வெற்றி பெறல குஜார் போராட்டம் அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு கேட்டது அந்த போராட்டமும் வெற்றி பெறல பட் குஜார் போராட்டம் நியாயமானதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு போராட்டம் வந்து சமூகநீதி சார்ந்தது தான் சமூக அடிப்படையில் சூறா தேங்காய் உடச்சி வலுத்தவம் எடுத்துக்கிட்டவும் இளச்சவனுக்கு ஒன்று கிடைக்காமலும் போகக்கூடாது ஐம்பது பெர்சன்ட் வந்து ஐம்பது பெர்சன்ட்டுங்கிற அந்த இதில் எல்லா ஜாதியும் வச்சுக்கிறது நியாயமில்லைங்கிற ராமதாஸ் போராட்டம் வந்து நியாயமான தான் அன்னைக்கு வன்னியர் சங்கம் நடத்தின போராட்டம் அது வந்து காங்கிரஸ் காலத்தில் முன்னேறி பட்டியலில் இருந்த நாடார்களை காமராஜர் வந்து பிசியில் அறுபத்தி மூணில் சேர்த்து விட்டார் நாடார் சாணார் கிராமணி மூணையும் ஒன்றாக்கி அவங்கள ஃபார்வர்டில் இருந்த நாடாரையும் இவங்களோட கிளப் பண்ணி பிசினி சேர்த்து விட்டார் கருணாநிதி வந்து விளாட கொண்டர்களை எழுபத்தஞ்சில் பிசியில் சேர்த்து விட்டார் எம்ஜிஆர் வந்து கிறிஸ்தவ நாடார்களை திருச்செந்தூர் பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக அப்பர் காஸ்ட்டில் இருந்த கிறிஸ்தவ நாடார்களை பிசி பட்டியலில் சேர்த்து விட்டார் இதே மாதிரி கருணாநிதி நிறைய தெலுங்கு ஜாதிகளை வந்து நிறைய சேர்த்து விட்டுருக்கிறாரு இதைத்தான் ஒரு கட்சி வந்து இதை இஷ்யூ ஆட்டிப்பை எடுத்துக்கூட ஒரு கட்சி வந்து இடஒதுக்கீட்டில் மொழி சம்மந்தமாக இஸ்யூ எடுத்து கூட சிலர் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து முன்னேறிவு பட்டியலில் உள்ள ஜாதிகள்லாம் வந்து பிசி பட்டேலுக்கு வந்தால் வன்னியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அன்னைக்கு ராமதாஸ் போராடினார் அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கலை ஏன்னா எம்ஜிஆருக்கு அரசியல் என்னென்னா அப்பர் காஸ்ட் பிளஸ் எஸ்சி காமராஜருக்கு அரசியல் தான் முதலியார் நாயுடு ரெட்டியார் பிள்ளை உடையார் ப்ளஸ் ஷெடுல் காஸ்ட் பேக்கிங் கம்யூனிட்டி ஷெடில் காஸ்ட் இதுதான் காமராஜருக்கு அரசியல் செல் காஸ்ட்னா பரையர் செடுவில் காஸ்ட் இந்த தேவேந்தர் காமராஜ் அரசியல் முக்கியத்துவம் திரண்ட சக்தியாக கருது கிடையாது பரையரில் தான் கருதுவார் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்ஸும் புக்கம் சந்து லால் சந்து ஹீரா சந்து பிரேம் சந்து முதலியார் வெண்ணியார் ரெட்டியார் நாயுடு ப்ளஸ் எஸ்ங்கிறது தான் எம்ஜிஆருக்கு அரசியல் ஸோ எம்ஜிஆர் வந்து ராமதாஸுக்கு பெரிய போராட்டம் நடத்தியும் அவர் வந்து எல்லா ஜாதிகளையும் கூப்பிட்டார் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து இருபத்தஞ்சு கோடி ஆக்கிட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் தொகை ஒவ்வொரு ஜாதி சொன்ன இது வந்து இருபத்தஞ்சு கோடி ஆட்டம் ஆகிட்டாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இந்த போராட்டம் வந்து தொடரலனாலும் கூட அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால போராட்டம்னு சொல்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள் மூப்பனார் வந்து வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஒரு ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கமிஷனை வந்து கவர்னர் அலெக்சாண்டரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி காங்கிரஸில் இருந்தாங்க இத்தனைக்கும் நரசிம் வந்து மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் ஆயிரம் கூடாதுன்னு பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு

அன்னைக்கு வந்து ஐம்பது முப்பது இருபதுன்னு பிரித்தது நிச்சயமாக வன்னியர்களுக்கு லாபம் தான் கருணாநிதி வன்னியர்களுக்கு லாபத்தை செய்தார் கிட்ட போராடின ராமதாஸால் திமுகவில் அது சாதிக்க முடிஞ்சதுன்னா திமுக வந்து வன்னியர் பேஸு மைனா உள்ள ஒரு கட்சி வீரபாண்டிய ஆறுமுகம் மதராந்தம் ஆறுமுகம் லெல்லி குப்பம் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் கிருஷ்ணமூர்த்தி செஞ்சி ராமச்சந்திரன் துறைமுக செல்வராஜி ஆண்டிமட சிவசுப்ரமணியம் குத்தாலம் கல்யாணம் இந்த லிஸ்ட்டு போய்ட்டு சிதம்பரம் துறைசர உணவு அது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த இவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு திமுக செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்து காமராஜருக்கு ஸ்ட்ராட்டஜி வேற எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜி வேற அதனால எம்ஜிஆருக்கு அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவங்க வந்து கருணாநிதி வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்து கருணாநிதி செய்தார் செய்ததில் வந்து லாபம் இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் டாக்டர் ராமதாஸ் என்ன செய்திருக்கணும்னா அன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ரத்து செய்தது தப்புன்னு போராடி இருக்கணும் வெங்கடேஷ்ணன் கமிஷனர் கமிஷனை வந்து மூப்பரார் போட்ட அந்த மூப்பரார் தன்னோட கவர்னர் ஆட்சியில் அலெக்சாண்டர் மூலமாக போட்ட அந்த கமிஷனை ரத்து பண்ணது தப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கமிஷன் வேணும்னு சொல்லியிருக்கணும் ஏன் அன்னைக்கு போராடல ராமதாஸ் இந்த கேள்வி எழுது இல்லையா சரி ஒன்று பொண்ணு போட்டார்லாம் அவருக்கு ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் தான அது அதை வந்து செய்து அப்ப திராவிட கட்சி சமூக நீதி சொல்லக்கூடியவங்க வந்து அதை முழுமையா செயல்படுத்த இல்லையா இன்னைக்கு அந்த கோரிக்கை வைக்கிறாருல்ல திரு ராமதாஸ் அதுக்கு புற வச்சுக்கிட்டே இருக்கிறாரு யாரும் அதை பற்றி செயல்படுத்துக்குள்ள ஒரு சூழல் இல்ல இப்போ வந்து ஒரு ஆறு மாசம் பதினேழு சதவீதத்துக்கு இடஒதுக்கீடு தீர்மானம் போட்டார் இன்றாம் நாள் இதுக்குன்னு இப்ப இருபது சதவீதத்துக்குன்னு கேட்கிறாரு இன்னொரு வகையில வன்னியர் சமூகத்தோட எழுச்சிக்கும் வன்னியர்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவத்துக்கும் இந்த அளவுக்கு எம்பிஎம்எல்ஏக்கள் வன்னியர்களுக்கு பெறுவதற்கும் மந்திரிகள் அஞ்சு எல்லாம் வன்னியர்களுக்கு வர்றதுக்கும் மத்திய அமைச்சர்கள் மந்திரிகள் வர்றதுக்கும் டாக்டர் ராமதாஸாம் காரணம் இது உள்ள பாதிப்புங்கிறது வந்து வேற வேற ஒரு ஆஸ்பெக்ட் வன்னியருக்கு ஒரு சீரியஸாக தான் போராடுறாரு அதில் நான் மறுக்க வரல இந்த முரண்பாடுகள் அந்த டைமிங்கில் வந்து ஏன் அந்த காலக்கட்டத்தில் பண்ணல இந்த காலகட்டத்துக்கு வராருங்கிற கேள்விகள் இருந்தாலும் கூட இப்போ கூட வந்து எடப்பாடி கிட்ட பத்து கோரிக்கை கொடுத்தாரு இந்த பத்து கோரிக்கைல இந்த கோரிக்கை எதுவும் இல்லையா ஏற்கனவே இந்த வண்ணியர்களுக்கு இருபது சதவீத இட கோரிக்கை ஏற்கனவே பத்து கோரிக்கைல இது ஒண்ணு இல்ல 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 பொது தமிழகத்தின் பொது நன்மை கருவிதான் பத்து கோரிக்கையை குடுத்துதான் அண்ணாதிமுக கூட்டணி வச்சாரு அப்படி வைக்கும்போது இந்த கோரிக்கை வைக்கல சரி இது இப்போ இப்போ வைக்கிறாருல அது என்னவா இருக்குது இதுதான் காரணம் என்னன்னா தொடர் தான் அதுக்கு காரணம் அரசியல் சக்தி பாமா க அஞ்சு டு ஆறு பர்சன்ட் உள்ள அரசியல் சக்தி இந்த அஞ்சு டு ஆறு பர்சன் அரசியல் செல்வாக்கு வந்து அவங்க எண்பத்தி இருந்தே சஸ்டெயின் பண்ணிட்டு வராங்க இது தாமாகா பண்ண முடியல தேமுதிக பண்ண முடியல மதிமுக பண்ண முடியல இது பண்றாருன்னா ராமதாஸுக்கு வில் போர் உழைப்பு அது நம்ம அந்த காலேஜ் ஸ்பேட்ஸி ஸ்பேடுங்கும் போது அதை கொடுத்துடணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து அவங்களுக்கு வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்றது பாமகவில் வந்து விழுப்புரம் தென்சென்னை மயிலாடுதுறை சேலம் திருப்பூர் இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து பாமக ஓட்டில் வந்து அன்னாதிமுக வெற்றி பெற்றது ஆனால் அண்ணா திமுக ஓட்டால் பாமக வந்து வெற்றி பெற முடியலை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமாவளவனும் ராமதாசும் கூட்டணி இருந்தாங்க அது எலி தவளை நட்பாட்டு எலி தரை கிழக்குமா தவளை தண்ணி கிழக்குமாங்கிற கதையாட்டு திருமாவளும் ராமதாசும் அண்ணான் தம்பி நீரடித்து நீர் வல்லதுன்னு சொன்னால் கீழ்மட்டத்தில் அது ஒன்றா ஜெல்லாகலை அதை ரவிக்குமார் அப்போவே சொன்னேன் ரவிக்குமார் வந்து அது சமூக புரட்சி அது இது ப்ராக்டிகல் பாலிட்டிக்ஸ் வராது மிஸ்டர் ரவிக்குமார் இது பொருந்தா கூட்டணி ஆயிருங்கன்னு நம்ம சொன்னோம் அது பிராக்டிகல் பாலிட்டிஷ்க்கு வரல இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி சிமாவை சீஃப் மினிஸ்ட் ஆகலாங்கிற மாதிரி ஒரு தீரன் சொன்னதும் பாமாக்காவோட கூட்டணி எல்லாம் கிடையாது 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 கிடையாதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அந்த லோக்கல் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இன்னும் ஆகலை தென் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மும்முனை போட்டியில் திமுகவே இது பண்ணும்போது ஒரு சீட்டு அன்புமணி ஜெயித்தது வந்து பெரிய விஷயம்தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி அது சீட்டு ஒன்றும் ஜெயிக்கல சீட்டு ஏன் ஜெயிக்க முடியாத காரணம்னா அங்கேயே வந்து டாக்டரையா வந்து தமிழக அளவில் வன்னியர்களுக்காக தியாகம் பண்ணவர் பெரியவன் வந்து இந்த தர்மபுரி மாவட்டத்தில் வண்டி பெரிய தியாகம் பண்ணவொன்று திமுகவில் உள்ள கனிமணி போன்றவங்கள அவங்களோட ஆதரவாளர்கள் மூலமாக அவங்க வந்து திமுக இன்ப இன்ப சேரனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த இதில் வந்து அன்புமணியே வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் வந்து அங்கே உருவாச்சு பட் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு பெரிய ஸ்ட்ராங் ஓட்டு இப்போ மேட்ரு இது தான் அஞ்சு இருக்குது வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து அஞ்சு தேர்தலில் வெற்றி பெற முடியல இருபது சதவீத இடஒதுக்கீடு அந்த கோரிக்கை போராட்டம் ஒரு நியாயமான போராட்டமா நீங்க பாக்கலையாப்போ அவர் வந்து ஓட்டு அரசியலுக்காக தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா இப்படி நிச்சயமா ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு இஷ்யூ எடுக்கிறதுல தப்பே இல்லை எல்லா கட்சியும் இந்த மாதிரி இஷ்யூ எடுத்து தான் போராடுறாங்க அதில் தவறே இல்லை அந்த டைமிங் வந்து கேள்வி புரியாது பதினேழு கொடுங்கன்னு தீர்மானம் போட்டவர் தான் சரி இப்போ இருபது நீ போராடுறாருன்னு சொல்லும்போது போது தானே சிக்கல் வருது எண்பத்தொம்பதில் கொடுத்து முப்ப முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இல்லாதது இப்போ அவர் கேட்குறாருங்கும் போது தானே வருது பட் ஒரு இடத்த அடையிறதுக்கு ஒரு வன்னியர்களுக்கு வந்து அதிக பங்கீட பெறதுக்கு இருபதுன்னு கேட்குறதோ இருபத்தஞ்சு நீ கேட்கறதோ வந்து ஒரு ஒரு நம்பரை வச்சு கேட்கலாம் அதனால நம்ம அந்த கேட்குற நம்பருக்கு வந்து நம்ம போட்டு அது ஒருத்தர் தன்னோட சமூக நன்மைக்காக போடுறத வந்து நம்ம அதை வேண்டிய அவசியம் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு பேசக்கூடியவர் அதிகமாக நீங்கள் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக அந்த சிறிய எண்ணிக்கை கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுன்னு வன்னியர்களுக்கு கேட்கறது சரியா அந்த நம்பர் சரியா கேட்கறது சரிதான் கொடுக்குறவங்க வந்து சரியா பார்த்து கொடுக்கணும் கருணாநிதி வந்து ஐம்பதுன்னு இருந்தது இருபதுன்னு கொடுத்ததுனால வன்னியர்களுக்கு அது லாபம் தான் அதை கருணாதி சொல்லியிருக்கிறாரு மூணு மூணு டு நாலு பெர்சன்ட் வந்த வன்னியர்கள் வந்து இன்னைக்கு ஆறு டு ஏழு பெர்சன்ட் கல்வி வேலை வாய்ப்பில் இடங்கள் வர்றாருன்னு சொல்லியிருந்தார் கருணாநிதி அழுகுன மாம்பழத்தை கொடுத்துட்டாருங்கிறது வந்து நியாயமானது அல்லங்கிறதா என்னோட

ஆனா எடப்பாடி பழனிசாமி படையாச்சி மணிச்ச அளவுனா எடப்பாடி பழனிசாமி தான் படையாச்சியை பெரிய அளவுக்கு மதிக்கிறாரு பத்தொன்பது எம்எல்ஏ வாங்குற படையாச்சி வந்து டபுள் டிஜிட்ல வாங்குற வந்து சமூக ரீதியான கட்சிகள்ல டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ வாங்குறது படையாட்சி தான் அந்த படையாட்சிக்கு வந்து கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கொடுக்காத ஒரு மரியாதையோ எடப்பாடி பழனிசாமி தானே கொடுக்கிறாரு இது உண்மை தானே இல்ல நான் வந்து பலமுறை நானும் திரு ஜி மணி போன்றவர்கள்லாம் நேரடியா போய் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்திருக்கோம் அதே போல பல கடிதம் எழுதியிருக்கேன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை கூட்டணியில தான் இருக்கும் ஆனா எங்க கோரிக்கையை நாங்க முன் வச்சுட்டே இருக்கோம் எடப்பாடி அவர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்றாரு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மாணிக்கவல் நாயக்கரும் ராம்சாமி படையாட்சியும் காங்கிரசுக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க அடையாளத்தை வந்து காங்கிரஸ் அடையாளமாக்குறது காமராஜர் இதை பெரியாரே வந்து ஆழ்வாளர்களும் நாயன்மார்களும் செய்யாத சாதனையை காமராஜர் செய்திருக்கிறாரு அவர் ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு பெரியாரே பாராட்டியிருக்கிறாரு ஆனா கருணாநிதி என்ன பண்ணாருன்னா ராமதாஸ் போராட்டத்துக்கு இடஒதுக்கீடையும் கொடுத்துட்டு ராமதாஸ் அரசியல் சக்தியாக விட்டுட்டாரு ராமதாஸ் கருணாதி ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளண்டர் பண்ணி கருணாதி வந்து விகத்தில் தோத்துட்டார் அந்த இடத்துல நீங்க இடஒதுக்கீடை கொடுத்தீங்கன்னா ராமதாஸ் அரசியல் சக்தியாக விடக்கூடாது காமராஜ் எவ்வளவு நாசுக்கா பண்ணியிருக்கிறாரு எவ்வளவு பெரிய அளவில் பாராட்டியிருக்கிறாரு சேவல் நினைக்கிறேன் சேவலை வந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஜாதியை ஒழிச்சுட்டார் காமராஜன்னு சொல்லும் அவர் பேர்லயே ஜாதியை விட மாட்டேங்கிறார் எங்க ஒழிச்சாருன்னு எதிர்வாதங்களும் அன்னைக்கு இருந்தது ஆனா எனிவே அந்த செப்பரேட் ஐடென்டிட்டியை வந்து காங்கிரஸ் ஐடென்டிட்டியிட்ட ஆக்கிட்டாரு இவர் வந்து கருணாநிதி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு ராமதாஸ் அரசியல் சக்தி ஆக விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வந்து காமராஜ் என்ன பண்ணியிருக்கார் கருணாதி என்ன பண்ணிருக்காங்கல்லாம் பாடம் பார்த்து ஒரு இதே கருணாநிதி வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னனாலதான் முப்பது எம்ஜிஆர் இருபத்தஞ்சு கருணாதிக்கு போனது அதை சொல்லாம இருந்திருப்பாருன்னா எம்ஜி கருணாதி முப்பது வந்திருக்கும் எம்ஜிஆர் இருபத்தி அஞ்சுல பேர் காமராஜ் ஓட்ல ஜாஸ்தி வந்து எம்ஜிஆர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராடஜிகள் ஸ்ட்ராட்டஜிகள் ராங்கா பண்ணிட்டார் ஆனால் அதே எடப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர்கே தின டிடி விதம் செய்த இரநூத்தி பத்தி மூணுக்கும் பொருந்தாதுன்னு சொன்னார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியணும் தெரியும் தனக்கு லாபம் வரதுக்கு தான் அவரும் டீல் பண்ணுவார் ராமதாஸுக்கு லாபம் வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி இதில் அரசியல் பண்ண மாட்டார் சார் இதில் வந்து வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமூர்த்தி எங்கிட்ட பேட்டியில் சொன்னார் பதினஞ்சு பர்சன்ட் அப்ரூவல் தான் அவங்க கொடுக்கணும் அது ரெடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாம் கை மீறி வரும்போது இப்போ இருபது பர்சன்ட்னு மேலே நிற்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க பதினேழு பர்சன்ட்னு சமீபத்தில் சொன்னார் இருபது பர்சன்ட்னு இன்னைக்கு சொல்கிறாரு அப்படின்னு மாறி மாறி திரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த விஷயத்தை கொண்டு போறாருன்னு எடுத்துக்க முடியுமா எப்படி நீங்களாம் சொல்றத வச்சிருக்கோம் இந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல என்ன பொறுத்தவரை ராமதாஸ் ஸ்ட்ரைட்டா நன்மை செய்து தான் போராடுறாரு நன்மைக்காக தான் இருக்கிறார்கள் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது எந்த இடத்துல ஆனிதரமாக சொல்லுவேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரி படையாச்சி அவர் இமேஜை குளோரிஃபை பண்ணி விட்டுருக்குறாருனாலும் சரி வன்னியருக்கு எதிர் பண்ணாலும் சரி தான் அதில் லீடராக தான் எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாரே தவிர காமராஜ் எப்படி படையாச்சி படையாச்சிக்கும் நாயக்கருக்கும் ஐடென்டிட்டியை இது பண்ணி காங்கிரஸில் பெரிய தலைவராக ஐம்பத்தேழுல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து எல்லா ஓட்டையும் எடுத்து எழும்பினா இருப்பாருங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வன்னியர் ஓட்ட தன்னகப்படுத்தி எலும்ப தான் பார்ப்பாரே தவிர ராமதாச பலத்துடுறதுக்கு ராமதாசம் ஒரு அரசியல் சக்தியா टाकीக்கிட்டு எடைவெடிக்கிட்டம் கொடுத்த கர்நாதி பண்ணக்கூடி இப்ப பாருங்க அలుగుற மாம்பழம்னு சொல்லக்கூடி அளவுக்கு கர்நானியோட அந்த நடவடிக்கை அமைஞ்சிட்டு பாருங்க அப்போ அவர் ராஜேந்திரமா பண்ணிர்தா அரசியல் சக்தி ஆக விடாம தீமுகாக்குள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு எடைவெடிக்கட கொடுத்து இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அந்த மாதிரிப்பட்ட தவர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி வந்து கவனிக்குறாராம் அது காரணா வந்து கர்நானி கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை கருணாநிதி வந்து 77 எம்ஜிஆர் ரோடல 89ல சாதனை படிச்சிருக்கானே எத்தனையோ கர்நாதீக சாதனைகளை நான் வந்து வெளி

உருவாகக்கூடிய அளவுக்கு முயற்சியில் ஈடுபடுறான்னு சொன்னேன் அது நடந்துட்டு இருக்கு சரி இப்போ இந்த போராட்டத்தை எப்படி இதை முறியடிக்க போறாரு இல்லை அதுக்கு என்ன ஒரு தீர்வை கொடுக்க போறாரு திரு எடப்பாடி அவர்கள் எண்பத்தி ஏழுல எப்படி தொடர் சாலை முறியல் நடந்ததோ அதை விட ரொம்ப உக்கிரமா நடக்கும்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு நிச்சயமா எடப்பாடியை பொறுத்த எடப்பாடி என்ன தீர்வு கொடுக்கறது லாவர்மா தீர்வு கொடுக்குங்கிறதுக்கு என்னால் வந்து சில கருத்துக்களை சொல்ல முடியும் அது அது எப்படி வராருங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் நான் உங்க நிகழ்ச்சியில நான் அதை பேசுறேன் சரி கூட்டணியிலையும் பாமக தொடருமா அப்படின்றது இந்த சிக்கலை ஏற்படுத்துமா சார் இது இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இது வந்து ராமதாஸ் வந்து கேட் ஆன் வால் மதில் மேல் போனேன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் போகவா இந்த பக்கம் போகவா திமுக அடைச்சிட்டாங்க ஏன்னா திமுக பாமக எதிராக அரசியல் பண்ணி கருணாதிபராத சாதனையை ஸ்டாலின் படிச்சிட்டாரு கருணாநிதி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இருபது எம்பிக்குள்ளே போகலை எம்ஜி கருணாநிதியை விட ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல துணிச்சலாட்டு ராஜேந்திரத்தோட ரெண்டாயிரத்தி நாலில் பாமகவை கருணாநாயக டீல் பண்ணதோட விட ஸ்டாலின் வந்து பிரமாதமாக டீல் பண்ணி இருபத்தி நாலு சீட்டு உதவி கொண்டு போயிட்டார் இதைத்தான் அடிக்கடி சொல்கிறேன் துறைமுருகன் அவர்களே கண்ணை திறந்து பாருங்கள் கருத்துக்குறாடாக இருக்காதிங்க உங்கள் தலைவர் கருணாநிதியோட ஸ்டாலின் வந்து பாமகவை டீல் பண்ணதில் எக்ஸ்ட்ராடரியாக போயிட்டார் பாராட்டுங்க மனசாரன்னு துறைமுருகன் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்போ வந்து அங்கே வந்து க்ளோஸ்ட்டு அலையன்ஸ் ஆப்ஷன் டிஎம் கே குளோஸ்டு வேணாம் முடிவு எடுத்துட்டாங்க லாபம் இல்ல லாபம் வந்தாதான் ஒரு ஒரு அலையன்ஸ் அவங்க பண்ணுவாங்க சரி இப்போ வந்து அவங்க ஜெயித்த அலையன்ஸ்லேயே போலாங்கிற மாதிரி திருமாவளவனுக்கு எஸ்சி ஓட்டும் அவேர்னஸோட இருக்காங்க இன்னைக்கு ஷெடியூல் காஸ்ட் வந்து பெரிய அவேர்னஸ் இருக்காங்க வன்னியர் அவேர்னஸ் இணையான ஒரு அவேர்னஸ் ஷெடியூல் காஸ்டுக்கு இருக்குங்கிறனால தான் நான் வன்னியர் பிளஸ் எஸ்சிங்கிற ஸ்ட்ராட்டஜியை காமராஜ் பண்ணாப்பில் நான் வன்னியர் பிளஸ் எஸ்சிங்கிற ஸ்ட்ராட்டஜியை எம்ஜிஆர் பண்ணாங்க ஸோ பறவைகள் வந்து அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாம் அரசு நினைப்பவர்கள்லாம் அரசியல் அறிவியலிகள் நான் ஆணித்தரமா சொல்றேன் நிறைய அறிவியல்கள் ஊடகத்திலேயே இருக்கிறாங்க பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்துக்கு இணையான அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள சமூகம் பறையர் சமூகத்தை டேக்கன் பார்க்

தனிச்சு போட்டிடுறது எடப்பாடி கூட அலைன்ஸ் பண்றது எடப்பாடி வந்து தினகரனை கண்டெயின் பண்ணதுக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்தாரு அப்போ அன்னைக்கு ஆர்கேனர் வெற்றி வீரர் தினகரனை வந்து மார்ஜிலைஸ் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் அதுக்கு எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்போ அந்த முக்கியத்துவத்தை எடப்பாடி கொடுக்க மாட்டாருன்னு தான் தெரியுது இல்லை அதாவது இந்த நாங்குநேர் இடைத்தேர்தல்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பட்டியல் சமூக வெளியேற்ற கோரிக்கைக்காக நாங்கள் ஓட்டே போட மாட்டோம்லாம் அங்கே பெரிய அளவுக்கு எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது ஸோ இந்த தேர்தல் காலத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் இதே ஆயுதமாக எடுத்துருவாரு அப்படின்றது தான் பலருடைய பார்வையாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஆயுதத்தமாக எடுக்கிறது வந்து அவரோட உரிமை அதுக்குள்ளே நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு அரசியல் கட்சி வந்து தொடர் தொழில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வந்து அடுத்து என்ன என்ன முடிவு எடுக்குங்க போகிறதுல வந்து அவங்க வந்து ஃபோல்சா தொடரணும்னா எது வழின்னு தான் அவங்க பார்ப்பாங்க முதல்ல ஃபோல்ஸா தொடர்ந்தாதான் மரியாதை ஃபோல்ஸா தொடரணும்னா வன்னியர் விஷயம் எடுக்கணும்னு ராமதாஸ் எடுக்கிறாரு அவர் அவரை பொறுத்தவரை அது ப்ரூடன் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் வன்னியர் விஷயம் எடுக்கிறது பிடிக்காதவங்க அது கருத்து சொல்கிறது வேறு நான் ஒரு அரசியல் ரீதியாக அந்த கட்சி தன்னோட இதுக்கு என்னங்கிறது தான் ப பண்ணுவாங்க அதை பார்க்குறாங்க எடப்பாடி அதை எப்படி டீல் பண்ணாருன்னு சொன்னா எடப்பாடிக்கு இப்ப வந்து பாஜக தான் முக்கியமான கட்சி பாமக இந்த உண்மையும் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இன்னும் பிடிபடலை ஐ கட் அண்ட் டூ திங்ஸ் என்ன பண்றாங்க சொல்கிறேன் ஆறு ப்ளஸ் ஒன்று கொடுப்பாருன்னு சொன்னேன் ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்தாரு ம பேரத்தில் ராமதாஸ் வெற்றி பெற்றுட்டாரு எடப்பாடியோடன்னு நம்ம சொன்ன உண்மை தானே அது இல்லை விட பாஜக தான் முக்கியம்னு திரு எடப்பாடி நினைக்கிறாருன்னா வட மாவட்ட மக்களுடைய மனநிலையிலும் வன்னியர் சமூக மக்களின் மனநிலையில் திரு ராமதாஸ் அவர்கள் தான் முகம் வன்னியர் சமூக மக்களுக்கான போராட்டக் களங்களில் பல நேரங்களில் நின்றுருக்காரு பாமக வந்து இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பாஜகவோட பெரிய கட்சி தானே நிச்சயமா என்ன அவசியம்ங்கிறது வந்து அந்த ஓட்டு கணக்கில் மட்டுமே அது முடிவாக போகிறதில்ல சரி அன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க பாஜக நாலரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க பாமக ஆனால் சட்டமன்றத்தில் அஞ்சரை பர்சன்ட் பாமக எடுத்ததையும் பாஜக ரெண்டே முக்கால் பர்சன்ட் ஓட்டை எடுத்ததையும் மையமாக வச்சு பாமகவுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாப்பில்ல அதில் இன்னைக்கு தினகரனை கட்டுப்படுத்தியாச்சு மட்டுப்படுத்தியாச்சு இப்போ தினகரனே வந்து அவரோட ஆதரவாளர்கள் வந்து எடப்பாடி கருணை காட்ட மாட்டாரா சேத்துவிட மாட்டாரா அப்படி அமித்ஷா மிரட்டு எடப்பாடி மறளக்கூடிய ஆளாங்க என்னங்க நீங்கள் நாட்டில் கதை விட்டுட்டு தர்றீங்க அப்போ நீங்கள் வந்து டைரக்டா எடப்பாடி கிட்ட கருணம் ஒன்று போடலாம் ஸோ அந்த பொசிஷனில் தினகரன் அல்ல தினகரன் ஆதரவாளர்கள் தான் தினகரன் ஒன்றும் சொல்லாமல் அவரை நான் சொல்ல தயாரில்லை தினகரன் ஆதரவாளர்கள் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எட எடப்பாடி உயர்ந்து நிற்கிறாரு அப்போ இன்றைக்கி வந்து தினகரனை கட்டுப்படுத்துறதுக்கு பாமக தேவைங்கிற நிலமை இல்லை இன்னைக்கு அவருக்கு எது தேவைன்னா கமலஹாசனை கட்டுப்படுத்துறதுக்கு பாஜக தேவை சரி இதுதான் அரசியல் புள்ளிங்க எடப்பாடி எதுவுமே வந்து சாதாரணமாக முடிவெடுக்க மாட்டாருங்க கமல்ஹாசன் இன்னைக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு அந்த ஓட்டு ஜெயலலிதா தலைமை ஏற்ற ஓட்டுகள் அந்த ஓட்டை வந்து கட்டுப்படுத்தணும்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தில் மட்டும் சொல்லி அதை கட்டுப்படுத்த முடியாது பாஜகவும் தேவை அந்த ஓட்டு வந்து தென்சென்னை பிராமணர்கள் இது இவர் ஜெயக்குமாருக்கு தெரியும் ஜெயவர்த்தனனுக்கு தெரியும் ஜெயவர்த்தனை ரெண்டாயிரத்தி பதினாலுல எம்பி ஆனவர் பத்தொன்பதுல தோத்து போனார் எந்த ஓட்டு அவரை விட்டு போச்சுங்கிறது ஜெயவர்த்தனனுக்கு கேளுங்க ஜெயக்குமாருக்கு கேளுங்க தெல்ல தெளிவா அவங்க சொல்லுவாங்க மத்திய சிலையில் உள்ள பிறமொழியாளர்கள் வடசில் உள்ள பிற மொழியாளர்கள் ஜெயலலிதாவை ஆதரிச்சவங்க கோயம்புத்தூர் உள்ள பிற சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவங்க அப்பர் காஸ்ட் நாயுடு ரெட்டி போன்ற சமூகங்கள் ஓட்டுகள் தான் கமலாசனுக்கு விழுந்துருக்கு இப்போ சீமானுக்கு உளுந்து ஓட்டு எந்த ஓட்டு விழுந்துங்கன்னு தெரியாது அது வந்து சாம்பாரில் கரைச்ச உப்பு மாதிரி எல்லா பூத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் யார் ஓட்டு போட்டால் சீமானுக்குன்னு அந்த ஒரு சமூக ரீதியாக அதை பார்த்துக்கிட முடியாது இரநூறு பத்தி நாலு தொகுதிக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கமலஹாசனுக்கு யார் ஓட்டு போட்டாங்கிறது தெளிவாக தெரியுது ஒரு பெரும்பகுதி ஓட்டு யாரை வச்சு வந்திருக்குன்னு தெரியு அந்த ஓட்டை வந்து மீண்டும் கமலாசன் அந்த ஓட்டில் வளராமல் இருக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் பாஜக கூட்டணிங்கிறது வந்து அதிமுகவுக்கு தேவையா இருக்குது ஒன்னு ரெண்டாவது வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரியும் மத்திய அரசு அதிகாரம் ரெண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மத்திய அரசு அதிகாரம் இருந்தா அது ஸ்டாலினுக்கு எதிராக கூட அதை பயன்படுத்தலாம் சரி இல்ல சார் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் கோரிக்கை சார் அதற்காக போராடுகிறார் திரு ராமதாஸ் அவர்கள் அந்த மக்களுடைய ஓட்டு வேணும் இல்ல அதிமுகவுக்கு திமுக கதவை அடிச்சிருச்சு பாமக வேணான்னு அதிமுகவுக்கு தான செய்யும் சரி அந்த மக்களோட ஓட்ட டைரெக்டாகட்டு சி வி சண்முகம் கேபி முனுசாமி இவர் கேபி அன்பழகன் சம்பத்து இவங்களை வச்சு எல்லாம் ஏன் எடுக்க எடுக்க முடியாது துறை கொண்டு கூட அங்கே நல்லா தானே டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு மொதல் மொதல் மூப்பனா இருக்க பூமியில் அவர் எம்எல்ஏ ஆகி பவனாசில் நல்லா தானே டெவலப் பண்ணி வச்சுருந்தாரு சரி ஸோ டைரக்டாக வன்னியர்களை வச்சே ஏன் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து மண்டல பொறுப்பில் நிறைய வன்னியர்களை போட்டிருக்கிறாரு கருணாநிதி வந்து போராடின ராமதாஸுக்காக கொடுத்தாரு கருணாநிதி அழுகுன மாம்பழத்தை ராமதாஸுக்கு கொடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும் ராமதாஸ் போராடவே இல்லையா கருணாதி ஆட்சி காலத்துல அவரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தானே போராடினாரு அதுக்கு எம்ஜிஆர் வந்து இருபத்தஞ்சு கோடி நீக்கிட்டாரு எந்த போராட்டம் இல்லாம தானே ராமதாஸ் பண் கருணா பண்ணாரு யாருக்காக பண்ணாரு வீரபாண்டிய ஆர்மும் செஞ்சி ராமச்சந்திரன் மதராந்தா ஆர்மும் அந்த லிஸ்ட் மனப்பாடமா சொல்லலாம் அந்த லிஸ்ட்டுக்காக தானே பண்ணாரு அதே மாதிரி இவரும் வந்து சி வி சண்முகம் கே பி முனுசாமி பாலூர் சம்பத்து அன்பழகன் இன்னும் இந்த மண்டல பொறுப்பாளராக நிறைய தொழிற்சங்க தலைவர்கள்லாம் நிறைய பேரை போட்டிருக்காங்கல்ல சங்கரதாஸ் கமலக்கண்ணன் எனக்கு அவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல அப்படி நிறைய பேர் பேர் சொல்றாங்க அந்த கண்ணன் சத்திரியர் ஒரு தம்பி கூட அதை சொன்னான் ஸோ இவங்களுக்காக செய்யலாமே சரி இப்ப சேலத்து மாங்கனியை கொடுங்கள் கலைஞர் அவர்கள் அழுங்கிய மாமலத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கோரிக்கையை சொல்றாரு எப்படி திரு எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் கலைஞர் வந்து அதை கொடுத்தாருன்னு சொல்லும் போது வன்னியர் சங்கம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சியை தன் நன்மைக்கு பயன்படுத்துகிறாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி நன்மைக்கு அரசியலாகி தான் ஏமாளி ஆகக்கூடிய அரசியல்வாதி அல்ல எடப்பாடி பழனிசாமி இதை நான் பல சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டுல நாலு வருஷமா இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அது நடந்துட்டு இருக்குது

இப்போ வந்து மோடி வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா இந்துக்களுக்காக உழைக்கிறாரு அபராஜிகள் ட்ரைப்ஸ்னு சொல்லக்கூடிய மூத்த பழங்குடியினருக்காக மோடி வந்து ஒரு கருத்தை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு ஏன்னா அவங்க அவங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க தமிழ்நாட்டில் கூட பசுமணன் முத்துராமலிங்க தேவர் பேரையூர் வீரர் வேலுச்சாமி நாடா அவங்கெல்லாம் வந்து போராடின பிறகு அது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை இது சுதந்திரத்துக்கான போராட்டம் மறவருடன் சேர்ந்த நாடார்களும் போராடுறாங்க அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து ரிப்போர்ட்டை ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஹிண்டு ஹிண்டு பேன் ஆன் ராம்நாட் காங்கிரஸ் மண்ணுன்னு முதுவளத்தூர் சர்க்கிள் ஜில்லாப்பாடு உறுப்பினர் ஐயா தாலு காங்கிரஸ் தலைவராக இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் கமுதி சர்க்கிள் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருந்த வீரர் பாரத மாத இயக்கம் அந்த செவத்திய நாடார் வீரர் வேல்சாமி நாடா இருக்கும் அந்த தடையை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் விதிக்கிறாங்க ஆக இவங்க வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மக்கள் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களை அவங்க மீது வந்து கிரிமினல் ட்ரைப்ஸுங்கிற மாதிரியெல்லாம் கொடூரமான சட்டங்களை போட்டு அவங்கள அடக்க பார்த்தாங்க அந்த மக்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடின மக்களுங்கிறத மோடி அங்கீகரிக்கிறாரு அது வந்து தமிழ்நாட்டில் கல்லர் மரவர் கொண்டையங்கோட்டை மரவர் பெரியசூரி கல்லர் கூத்தப்பால் கல்லர் தென் வலையர் முத்தரையர் முத்தையர் அதுல உள்ள சிறைய பிரிவர்கள் பீட இப்போ மீனாசு குஜ்ஜார்ஸுன்னு இந்தியா ஃபுல்லா மூத்த பழங்குடியினர்னு இருக்கிறாங்க அதில் முத்திரையர்கள் நாங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கணும் அவங்க வரும் ஒரு கிளைம வர வைக்கிறாங்க வலையர்கள் இவங்களுக்காக வந்து மோடி என்ன பண்றாருன்னா இவங்க சமூக பொருளாதார நிலைமை என்ன இவங்களை பற்றி ஒரு கணக்கு எடுங்க பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரத்துக்காக போராடுனால இவங்க மேலே பெரிய அநீதியை இழைச்சிட்டான் மற்ற பிரதமருக்கு மோடிக்கு இருக்குது அந்த மூத்த பழங்குடியினர் இருந்த மக்கள் மீது அதுக்கு ஒரு கணக்கு எடுக்குன்னு சொல்லும்போது வந்து ராமதாஸ் வந்து எல்லாருக்கும் சேர்த்து எடுங்கன்னு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சேர்த்துடுங்கன்னு சொல்கிறது வந்து நியாயம்தான் பட் மோடியோட இந்த பார்வைங்கிறது இன்னொரு தனிப்பட்ட பார்வை அப்போ அதில் வந்து சில முரண்பாடுகளும் கிளாஷஸும் வரத்தான் செய்யுது அப்போ எல்லாரோட உரிமையை நிலைநாட்டப்படணும் வன்னியர் உரிமையாக நிலைநாட்டப்படணுங்கிறதான் என்னோட கருத்து வன்னியர் உரிமை நிலைநாட்டப்படும் எனக்கு மாறுபட்ட கருத்து என்றைக்குமே கிடையாது இது என்னை சார்ந்த வன்னியர் சமுதாய சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே வேளையில் வந்து மற்றவங்க உரிமையும் வந்து நசுக்கப்படாமல் எல்லாரோட உரிமையும் பாதுகாக்கப்படணும் பொதுத்தலை கட்சியான அதிமுக அதில் தான் குறியாக இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அணுகிறார் நான் உறுதியாக நம்புறேன் பார்க்கலாம் திரு துரைசாமி சார் அதாவது திரு ராமதாஸ் அவர்களுடைய வன்னியர் மக்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அந்த போராட்டத்தின் முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதே போல் அந்த போராட்டம் போராட்டம் நியாயமானதா அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கோங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்